சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் வந்து கேழ்வரகுல இடியப்பம் செஞ்சு காட்ட போறேன். அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்ப நான் செஞ்சு காட்டுறேன். இந்த சின்ன கப்பு, இந்த கப்புல ஃபுல்லா அரிசி, பச்சை அரிசி மாவு வச்சிருக்கேப்பா. நான் வீட்டுல தயார் பண்ணி வச்ச மாவு கடையில வாங்கல, கடையில வாங்கினாலும் பரவாயில்ல. இது கேழ்வரகு மாவு, நானே வந்து வீட்டில் ரெடி பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச மாவு. இதை நான் இப்போ சலிக்க போகிறேன். இது வந்து எப்போவுமே நம்ம மாவுகளை சளிச்சு போட்டோம்னா, இடியாப்பத்துக்கு வந்து இந்த ஒரு கப் மாவை போட்டேன். சளிச்சு போட்டோம்னா ஏதாவது திப்பி இப்பி இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையை அடைச்சிக்கிறோம்ல, இடியாப்பக்கன்னு ஓட்டையை. அதனால இந்த பாருங்க, ரெண்டு கப்பு ராகி மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு. இந்த கப்புல ரெண்டு கப்பு, ஞாபகமா வச்சுக்கோங்க, ரெண்டு கப்பு ராகி மாவு போட்டிருக்கேன். வெறும் ராகி மாவு போட்டா அது உடஞ்சி உடஞ்சி வரும், அரிசி மாவு போட்டாதான் கொஞ்சம் இப்படி இழுத்து வரும். அதுக்கு தான் இதை போட்டிருக்கேன். இப்ப நம்ம இதை சளிச்சுக்கலாம். இத பாத்தீங்களா, ஏதாவது திப்பி இப்பி இந்த கொஞ்சம் இருக்குல்ல, இப்படி இருந்தா அந்த ஓட்டை அடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அது கஷ்டம். அதனால நம்ம சளிச்சுக்கிட்டோம். இதை நம்ம வறுக்கணும்ப்பா. இதை நம்ம வறுக்கலாம்ப்பா. சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம். ஒன்று போல வறுக்கணும்ப்பா, கொஞ்ச நேரம் வறுக்கணும். கட்டியா இருக்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே லொலன்னு கொஞ்சம் சில்க் மாதிரி அப்படியே வரும். சிறு தீல தான் வைக்கணும்ப்பா. வறுப்பட்டுச்சான்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு மாதிரி கிண்டும் போதே நமக்கு லேசா தெரியும். நம்ம என்ன செய்யணும், இப்ப எனக்கு கொஞ்சம் லேசா தெரியுற மாதிரி இருக்கு. இப்ப வந்து இந்த மாவு எடுத்து இப்படி கோலம் போட்டு பாக்கணும். திரி திரியா வருது, இன்னும் கொஞ்சம் வறுபடணும். நல்லா வறுபட்டா நம்ம கோல மாவுல போட்ட மாதிரி வரும், இல்லாட்டி ரொம்ப திரி திரியா வரும். வறுபட்ட மாவுல அந்த மாதிரி வரும். வறுபட்டிருக்கும்பா, மாவே லேசா தெரியுது. மாவே நம்ம வறுக்கும் போதே லேசா தெரியும். இந்த இப்படி இப்படி போட்டா இப்படி வரணும். அந்த மாதிரி வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த தட்டுல நம்ம குட்டிக்கலாம். இப்ப மூணு கப்பு மாவு போட்டோம்லப்பா, மூணு கப்பு தண்ணி இந்த கப்புல ஏறும். நல்லா தாராளமா ஊற்றுங்க, கொஞ்சம் கூட கூட ஊத்திக்கலாம். இந்த ரெண்டு மூணு, கொஞ்சம் கொஞ்சம் கூட ஊத்தலாம். ஊத்திட்டு இதுலயே நான் இப்ப உப்பு போட்டுருவேன்ப்பா, கல்லுப்பே போட்டுறேன். கல்லுப்பு கரைஞ்சிருக்கும்ல, இந்த மாவளவுக்கு இந்த உப்பு போதும்ப்பா. போடுறேன், அது கொதிக்கட்டும். முட்டை முட்டையா வருதுலப்பா, கொதிக்க ரெடி ஆகுது. நம்ம இந்த நேரத்துல ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊத்தணும். செக்கு தேங்காய் ஊத்துறப்பா, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பாருங்க, கொதிக்க போது கொதிக்க விட வேணாம். அந்த கொதிக்கிற அளவு வந்துருச்சு, மலமலான்னு தான் கொதிக்கல. இப்ப நானு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறப்பா. இப்ப இதுல உப்பு போட்டாச்சு, தேங்காய் எண்ணெய் ஊத்தியாச்சு.
இப்ப இந்த மாவை நான் இந்த பாத்திரத்துல மாத்திட்டேன், வறுத்த பாத்திரத்துல, வேற பாத்திரத்துல வறுத்த மாவை இதுல ஊத்திருக்கேன். எதுக்கும் கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம். கரெக்ட் தான், நான் ஊத்தின தண்ணி சரியா வரும். மாவு தண்ணி பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் ஊத்தணும், அதனால இந்த இன்னொரு கப்பு கொதிக்க வச்சிடலாம் அடுப்புல. நான் பெரிய தட்டுல போட்டுக்கிட்டேன், போட்டுக்கிட்டு இப்ப நல்லா இத கலக்குவோம். கையெல்லாம் விட்டுறாதீங்க, நல்லா கொதிச்ச தண்ணி, மாவு வறுத்த மாவு சூடா இருக்கும். நம்ம கரண்டில தான் இது பண்ணணும். கை விட்டா கொதிச்ச தண்ணி அப்படியே கையில ஒட்டிக்கிறோம், கஷ்டம் பொத்து போயிடும். இப்படி நம்ம கிண்டுவோம். இந்த தண்ணி ஊஞ்சி ஒருவேளை பட்டாம போச்சுன்னா என்ன செய்யறது? நான் இப்ப அடுப்புல வச்சிருக்கேன், போதும், இதே போதும். இருந்தாலும் நான் ஒரு சந்தேகத்துக்கு வச்சிருக்கேன், பாத்துக்கிட்டு வேணா கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இப்ப அந்த தண்ணிய சரியா போச்சுப்பா, வேற தண்ணி தேவையில்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு மூணு இதுக்கு மூணு கப்புக்கு மூணு கப் தண்ணி ஊத்தினா இதே சரியா இருக்கு. அந்த தண்ணி தேவைப்படாம போச்சு, நான் எதுக்கும் சந்தேகத்துக்கு வச்சேன், சரியா போச்சு. இப்ப நம்ம இத புளியணும். அடுப்புல நம்ம தண்ணி வச்சிருக்கோம், ரெடியா பிணைஞ்சாச்சுப்பா. தண்ணியை தொட்டு தொட்டு இப்ப சுடும்ல, அதனால இப்படி தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா பக்குவமா பிணைஞ்சாச்சுப்பா. நூடுல்ஸ் கூட குழந்தைகளுக்கு தரலாம். குழந்தைய நல்லா தேங்காய் பால் ஊத்தி குருமா ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்படி வச்சு வட்டமாவும் புளியெல்லாம் சுத்தியும் புளியெல்லாம் நான் வட்டமாவே உங்களுக்கு புரிஞ்சு கட்டுறேன். நல்லா ஈஸியா வருது பாருங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நல்லா பூ போல வருது. அழகா வருதுப்பா. இத நானு இங்க அடுப்புல வெண்ணி கொதிச்சிருக்கா, வெண்ணி கொதிக்குது பாத்தீங்களா. கொதிக்க வந்தா எப்பவுமே இட்லியோ எதுனாலும் இப்படி வைக்கணும். இப்ப இது 10 நிமிஷம் வேகணும்பா. 10 நிமிஷம் வந்தா இப்படி மேல ஆவியெல்லாம் வரும், உங்களுக்கு நான் காட்டுறேன். 10 நிமிஷம் வந்த பிறகு நம்ம இறக்கி உங்களுக்கு காட்டுறேன். வச்சு 5 நிமிஷம் தான் அது நல்லா வெந்துருச்சு. இந்த பிறகு ஆவி குப்பு குப்பு குப்புன்னு வருது. இப்படி ஆறு குப்பு குப்புன்னு வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறேன். இது வந்து சுத்தி துணியில ஒட்டினாலும் ஒட்டிக்கணும், அதனால நம்ம சுத்தி தண்ணி ஊத்தணும். அப்பதான் துணி அடுப்புல இருந்து ஒட்டாம வரும், சட்டில இருந்து. இல்லாட்டி நம்ம அப்படியே சுடு தண்ணி ஊத்திக்கு மேல ஊத்திக்கிருவோம்ல, அதனால சுத்தி இப்படி ஊத்தி அப்புறம் எடுத்தா ஈஸியா வரும். சூப்பரா வந்துருச்சுப்பா. ஒட்டல செய்யல பாருங்க, துணியெல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு, அழகா வந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறுனாத்தான் கொஞ்சம் டைட்டா இருக்கும். இப்ப இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரியா. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இதுல நாட்டு சக்கரை இப்ப நான் போட போறேன். நாட்டு சக்கரை இல்ல, வெள்ளம் இருக்குல்ல, கரும்பு வெள்ளம், அதை நான் தட்டி வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை கிடைச்சாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், வெள்ளத்தையும் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரும் சக்கரை வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து இந்த வெள்ளத்தை தான் இப்ப பொடியா இது பண்ணி வச்சிருக்கேன். அவங்கவுங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தர் நிறைய இனிப்பு சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கம்மியா சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தேங்காய் பால் நான் ஏலக்காய் போட்டு அரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேப்பா. இது அப்படியே இதுல ஊத்தணும்னா கொஞ்ச நேரத்துல ஊறி
நல்லா தனித்தனியா நூல் நூலா நூடுல்ஸ் மாதிரி பிரிஞ்சு வரும், சர்க்கரையும் கரைஞ்சிரும். அப்படியே ஊறுச்சுன்னா அப்படியே நூல் நூலா நூடுல்ஸ் கூட குழந்தைகளுக்கு தரலாம். கண்ட நூடுல்ஸ் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு இது கால்சியம் இரும்பு சத்து நிறைஞ்சது. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிடலாம். அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்தா அப்படி பிரியமா சாப்பிடுவாங்க. இப்ப இந்த கேழ்வரகு இடியாப்பம்பா, இந்த கால்லாம் எல்லாம் எலும்பு பலம் இல்லாம இருக்கும்ல வயசானவங்களுக்கு, அவங்க சாப்பிடலாம். அப்புறம் சுகர் பேஷண்ட்டுங்க சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் வந்து தேங்காய் பால் சக்கரை போட வேணாம், வீட்டில் குருமா ஏதாவது வச்சு சாப்பிடலாம். பொடி இட்லி பொடி தோசை பொடி இருக்குல்ல, அதை கூட தூவி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிரட்டி அவங்க சாப்பிடலாம். குருமா வச்சு சாப்பிடலாம். சாதா பால் தேங்காய் பால் அரைக்க நேரம் இல்லைனா வீட்டில் பால் வச்சுருப்போம், அந்த பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு கொடுத்துடலாம். இது தேங்காய் பால்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேங்காய் பாலில் நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அந்த பாலை ஊற்றி நம்ம நான் இது வெள்ளத்தை போட்டு வச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும். வெள்ளமோ இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளை சர்க்கரையை போட்டு சாப்பிடலாம், அது அவ்வளவு நல்லது இல்லை, அதனால அதை விட்டுருங்க. நீங்கள் இப்படி வெள்ளம் நாட்டு சர்க்கரை இப்படி போடுங்க. இது வந்து அந்த கருப்பட்டி போட்டோம்னா கூட கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இது வந்து கரும்பு வெள்ளம், கலர் தெரியாது, பசங்க சாப்பிட்ருவாங்க, டேஸ்டாக இருக்கும். வயசானவங்கள்லேருந்து இது வந்து ஒரு உடம்பு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம்ப்பா. ஆஸ்பத்திரியிலேருந்து உடம்பு சரியில்லாமல் வரவங்க, இந்த காலு கை பிரச்சனை உள்ளவங்க, இந்த வலி எலும்பு வலி உள்ளவங்க, இவங்கெல்லாம் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடலாம், எவ்வளோ நல்ல ஃபுட்டு இது. இதை நீங்கள் எல்லாரும் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.